கற்றுச் சிறந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கை தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தின் வாயிலாக இளங்கோவடிகளால் மிகச் சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டது. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் ஆராயாமல் தனது கணவனை கல்வன் என கொல்ல ஆணையிட்டதை தவறு என்று வாதாடி நிரூபித்தவள் கண்ணகி. கண்ணகியின் சாபத்தால் மதுரை எரிந்து சாம்பலானது. இன்றளவும் பத்தினி தெய்வமாய் போற்றப்படும் கண்ணகியின் குறித்தான ஒரு சிறு பொதுவே இந்த பதிவு. பண்டைய காவிரி பூம்பட்டினத்தில் இரண்டு செல்வ செழிப்புள்ள வணிக குடும்பங்கள் வாழ்ந்து வந்தனர். பெருவணிகன் மாசாத்துவனின் மகன் கோவலன், மற்றொரு பெருவணிகன் மாநாயக்கனின் மகள் கண்ணகி. இந்த இரு பெருவணிகர்களும் கோவலன் கண்ணகி திருமணத்தை நடத்தி வைக்கின்றனர். கண்ணகியோ நெறியும் பண்பும் கொண்ட ஒரு பெண். கோவலன் இசையிலும் கலையிலும் ஈடுபாடு கொண்டவன். பூம்புகார் நகரத்தில் வசித்து வந்த மாதவி என்னும் நாட்டிய நங்கையை சந்திக்கின்றான் கோவலன். அவளுடைய நாட்டியத்திலும் அழகிலும் மயங்கி கண்ணகியை பிரிந்து மாதவியோடு பூம்புகாரில் வாழ்கிறான் கோவலன். மாதவியின் மீது கொண்ட தீரா மோகத்தில் தனது செல்வத்தை சிறுக சிறுக இழந்து போகின்றான் கோவலன். மாதவி கோவலனிடத்தில் இருந்து மெல்ல மெல்ல விலகத் தொடங்குகின்றார். இதனை உணர்ந்து தன் சுய புத்தியை பெற்ற கோவலன் மீண்டும் கண்ணகியை அடைகின்றான். கோவலனை கண்ணகி இன்முகத்தோடு ஏற்று அவனுக்கு ஆறுதல் கூறுகிறார். கோவலன் தான் செல்வம் அனைத்தையும் இழந்து விட்டதாக புலம்புகின்றான். கண்ணகி அவனுக்கு உறுதுணையாக இருப்பதாக உறுதி கூறி இருவரும் காவேரி பூம்பட்டு நிலத்திலிருந்து மதுரைக்கு பொருளீட்டி பிழைக்கச் செல்கின்றார்கள். மதுரையை அடைந்த பின் தனது கணவனான கோவலனுக்கு தன் மாணிக்க பரல்களை கொண்ட காற்சிலம்பை தந்து அதனை விற்று பணம் பெற்று வர கோவலனுக்கு கூறுகிறாள் கண்ணகி. கோவலனும் காற்சிலம்போடு பொற்கொள்ளனிடத்தில் செல்கின்றான். விலைமதிப்பற்ற மாணிக்க பரல்களை கொண்ட காற்சிலம்பை அரசவை பொற்கொள்ளன் ஒருவனிடம் கோவலன் விற்க கொடுக்கின்றான். அந்த பொற்கொள்ளனோ அரசியின் காற்சிலம்பை ஏற்கனவே களவாடிய கல்வன். அதனை மறைக்க கோவலனே அதை திருடிய திருடன் என கூறி அரசு காவலாளிடம் கோவலனை ஒப்படைக்கின்றான். ஏறக்குறைய செல்வத்தை இழந்து மனம் வருந்தி இருந்த கோவலனினுடைய வாழ்வில் இப்பொழுது திருடன் என்கின்ற பட்டமும் சேர்ந்து விட்டது. அரசனின் முன் அவனை நிறுத்துகின்றனர். கோவலன் தான் குற்றமற்றவன் என்றும் பிழைப்பதற்காக தனது மனைவியின் காற்சிலம்பை விற்க வந்ததாக கூறுகின்றான். மன்னனோ சற்றும் விசாரிக்காமல் அவனை கொல்ல ஆணையிடுகின்றான். ஆணை நிறைவேற்றப்படுகின்றது. கோவலன் கொல்லப்படுகின்றான். கணவன் கொல்லப்பட்ட செய்தி கண்ணகியை அடைகின்றது. கண்ணீர் பெருக்கெடுத்து குற்றம் செய்யாத தனது கணவனை கொன்ற அரசனின் மீது எல்லையற்ற சினம் கொள்கின்றாள் கண்ணகி. எஞ்சியுள்ள தனது காற்சிலம்பை கையிலேந்தி மதுரையின் வீதி வழியாக அரசவை நோக்கி செல்கின்றாள் கண்ணகி. தீர விசாரிக்காமல் தண்டனை வழங்கிய அரசனின் பெருந்தவற்றை கண்ணகி சுட்டிக்காட்டுகின்றாள். அரசியின் காற்சிலம்பில் முத்துப்பரல்கள் இருக்கும் நிலையில் தனது காற்சிலம்பில் மாணிக்க பரல்களே கொண்டது என கூறி கண்ணகி அரசனின் முன் தனது காற்சிலம்பை உடைத்து காட்டுகின்றாள். மாணிக்க பரல்களே அதில் உள்ளது. மன்னன் அதிர்ச்சியடைந்து கோவலன் கொண்டு வந்த காற்சிலம்பை உடைக்கின்றான். அதில் மாணிக்க பரல்களே இருந்தன. அரசன் தான் நீதி தவறியதை அறிந்து அதிர்ச்சியடைந்து உயிரிழக்கின்றார். அரசியும் நிகழ்ந்தேறிய தவறை உணர்ந்து உயிர் துறக்கின்றார். கோபம் சற்றும் தணியாமல் பிழைக்க வழி தேடி வந்த எங்களை பிரித்த இந்த மதுரை எரிந்து சாவலாகட்டும் என்று சாபமிடுகின்றாள் கண்ணகி. கற்பின் சிறந்த கண்ணகியின் சொல்லால் மதுரை தீயில் எரிந்து அழிந்து போகின்றது. மதுரையை எரித்த பின் தலைவிரி கோலத்தோடு வெகு தூரம் காடும் மலையும் கடந்து செல்கின்றாள் கண்ணகி. இடுக்கி மலை பிரதேசத்தில் உள்ள ஒரு இடத்தை அடைகின்றால் அங்கிருந்த குறவர்களுக்கு தன்னுடைய வாழ்வில் நிகழ்ந்தேறிய சோகங்களை விவரிக்கின்றாள் கண்ணகி. ஒரு பௌர்ணமி நாளில் கோவலன் அவள் முன் தோன்றி அவளை தன்னோடு தேவர் உலகத்திற்கு அழைத்துச் செல்கின்றான். பின்னாளில் கானகம் செல்லும் மன்னன் சேரன் செங்குட்டுவன் அங்கிருக்கும் குறவர்கள் கண்ணகியின் வாழ்க்கை கதையை பகிர கேட்கின்றான். மன்னன் கண்ணகியின் கற்பின் சிறப்பை உணர்கின்றான். இமயமலை கற்களை கொண்டு கண்ணகிக்கு ஆலயம் அமைப்பேன் என்றும் அந்த கற்களை ஆரிய மன்னர்களை சுமக்கச் செய்து கொண்டு வருவதாக சூளுரைக்கின்றான் சேரன் செங்குட்டவன். சொன்னது போலவே கண்ணகிக்கு இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்து பல கோட்டங்களை அமைத்தான் சேரன் செங்குட்டவன். அதில் ஒன்று மங்களாம்பிகை கோயில். பத்தினி தெய்வமாய் போற்றப்பட்ட கண்ணகியின் பெருமை காடுகளையும் மலைகளையும் கடந்து சென்றது. இலங்கையில் அவளுக்கு ஆலயங்கள் அமைக்கப்பட்டன. பத்தினி தெய்யுளு என்று இன்றளவும் கொண்டாடப்படுகின்றால் மதுரையை எரித்த கற்பில் சிறந்த கண்ணகி.